ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷலுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சைட் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். புளி இஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளி இஞ்சி வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி இஞ்சிக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கப் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம், 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா எடுத்திருக்கேன் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதோட எக்ஸ்ட்ராவாக நம்ம 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்க்கணும். நான் அதை இன்க்ரீடியன்ஸில் எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு, மஞ்சப்பொடி, 1 கப் வெல்லம், 100 கிராம் இஞ்சியை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பெரிய லெமன் சைஸ் புளியையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் இந்த இன்க்ரீடியன்ஸில் சொன்ன மாதிரி 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதையும் சேர்த்து எடுத்து வச்சா இவ்வளோதான் மொத்தமான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இஞ்சியை வந்து நம்ம துருவக்கூடாது, கட் பண்ணி தான் எடுக்கணும். நல்ல மெல்லிசு மெல்லிசாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். லேசாக ரொம்ப மெல்லிசாக இழைச்ச மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 தடவை நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீசஸ் போட ஆரம்பிங்க. ரொம்ப சின்ன சின்னதாக பொடி பொடியாக இருந்தால் தான் எண்ணெயில் வந்து அதை நல்லா வதங்கி நல்லா அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். நல்லா பெருசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து வாயில் கடிபடும், அந்த டேஸ்ட்டும் சரியாக வராது, சரியாக வேகவும் செய்யாது. அதனால் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இஞ்சியையுமே நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட இஞ்சி ரெடியாக இருக்குது. மொத்தமாக எனக்கு வந்து பாருங்கள் 1 கப் இஞ்சி வந்திருக்கு, நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி 1 கப். அதே மாதிரி 3 பச்சை மிளகா வச்சுருந்தோம், அதையும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி இஞ்சி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் எண்ணெயை வந்து உள்ளாட் பண்ணிக்கலாம். புளி இஞ்சி தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும், ஏன்னா இது கேரளா ஸ்டைல் ஓணம் ஸ்பெஷல். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடித்ததும் 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் சேர்த்துருவோம். 3 வரமிளகா வச்சுருந்தோம், அதை வந்து நல்லா கிள்ளிட்டு அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும் ஒரு தடவை. இப்போ எல்லாமே தாளித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் இஞ்சி வச்சுருந்தோம்ல, கட் பண்ணி அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சியில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த இஞ்சியை சாப்பிட சாப்பிட அது வந்து கண்டிப்பாக குறையும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த இஞ்சியை வந்து ஃபுட்டில் இன்டேக் பண்ணிக்கலாம். பிளட் சுகர் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த இஞ்சியை வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து எவ்வளோ அருமையாக நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு அப்படின்னு. இஞ்சி வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம். புளித்தண்ணியை வந்து இஞ்சி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் இஞ்சியை வதக்கிட்டு புளித்தண்ணியை போட்டிங்கன்னா புளித்தண்ணியில் இந்த இஞ்சி வந்து சரியாக வேகாது. அதனால் நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம அந்த பெரிய லெமன் சைஸில் நல்ல கெட்டியான புளித்தண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த புளித்தண்ணி பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் சொன்னேன்ல ரெட் சில்லி பவுடர், அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி உடம்புல கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த இஞ்சியை வந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, அது வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு மேலே பாருங்கள் எவ்வளோ அருமையாக எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சைட் டிஷ் புளி இஞ்சி வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த புளி இஞ்சியில் நம்ம இஞ்சி போட்டிருக்கோம். புளி போட்டனால கொஞ்சம் புளிப்பு இருக்குது, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் காரம் இருக்குது, அதே மாதிரி வெல்லம்லாம் சேர்த்தனால கொஞ்சம் இனிப்பு இருக்குது. எல்லா சுவையும் சேர்ந்து ரொம்பவே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, அதே மாதிரி சப்பாத்திக்கு, உப்மாக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும். தேங்க்யூ, பை பை.